திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற குழப்பந்தான், இறைவனை தொடர்ந்து வழிபடுகின்றோம், அவருடைய அருள் கிடைத்ததா இல்லையா என்றே தெரியவில்லை, இல்லை உண்மையாலுமே எனக்கு கிடைக்கவில்லையா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் இருக்குது அப்படின்னா, அதற்கான விடையாகத்தான் இந்த பதிவு இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, இதுக்குள்ளே உங்களுக்கான விடயம் இருக்கலாம். இப்போ பல பேர் இறைவனை வழிபட்டாலும் ஒரு சிலருக்குத்தான் அந்த தேஜஸ், அந்த அமைப்பானது வருகிறது. அவர்கள் முகத்தை பார்த்ததுமே ஒரு பிரகாசம் ஏற்படும், அவர்களை பார்த்ததுமே கையெடுத்து கும்பிட வேண்டும் என்று தோன்றும், அந்தளவுக்கான பிரகாசம் அவர்களுக்குள் ஏற்படும். அப்படியே ஒரு அன்பு மயமாக மாறியிருப்பார்கள், அன்பு வயப்பட்டவராக இருப்பார்கள். அது நீங்களாக கூட இருக்கலாம். பிற உயிர்களை பார்த்ததுமே அந்த இரக்கம், அந்த கருணை, அந்த அன்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்குள் பெருகுகிறது. அப்படிங்கும் போதும் ஒரு அளப்பரிய தேஜஸ், ஒரு ஒளி அப்படிங்கிறது உங்களுள் பிறக்கிறது. உங்களை பார்த்ததுமே அப்படி தோன்றுகிறது அப்படின்னா, இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த இறையாற்றலை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது அதனுடைய மறைமுக பொருளாக இருக்கக்கூடும். இப்போ இப்படி இருந்துமே என்னால் இன்னும் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியலைன்னா, அதுக்கான காலகட்டம் வரும்போது கண்டிப்பாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் செல்லும் பாதையானது சரியான பாதை அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, எனக்கு இந்த ரெண்டு விஷயமே ஏற்படலை, அன்பு அப்படிங்கிறது என் மனசில் சுத்தமாக இல்லை, ஆனால் தொடர்ந்து இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறேன், சிவபெருமான மறக்காமல் காலை மாலை ரெண்டு நேரமும் வழிபட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லோரும் சொல்கிற மாதிரி அன்னதானம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆலயங்களுக்கு அபிஷேகங்களுக்கு எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி என்னென்ன சொல்கிறாங்களோ இந்த ஆன்மீகத்தில், இதை இதை செய்தால் இறைவனை உணர்ந்து விடலாம் அல்லது ஒரு தெய்வ சக்தியானது கிடைக்கும்னு என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அன்னதானம் செய்கிறோம், கோவிலுக்கு தேவையான உதவிகளை செய்கின்றோம், இந்த மாதிரி பல விஷயங்களை செய்தும் என்னால் இறைவனை உணர முடியவில்லையே, எனக்கு இப்போ நம்ம சொன்ன அந்த தேஜஸும் இல்லை, அன்பு மனசுக்குள்ளே வரலையே அப்படின்னா, ஒரு பெரிய காரணம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பெரிய காரணம். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் பல கோள்கள், சிறு கோள்கள் அப்படின்னு இருந்தாலும், அண்டம் அதில் ஒன்றாக இருந்தாலும், சூரிய குடும்பம் அப்படின்னு ஒன்று இருந்தாலும், இந்த சூரிய குடும்பத்திலே எடுத்துக்கொண்டால் எத்தனை சூரியன் இருக்கிறது அப்படின்னா, ஒரே ஒரு சூரியன் தான் உண்டு இல்லையா. அதே போல் இந்த சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடம்தான் ஆதியாக இருக்க முடியும், ஒரு புள்ளி தான் தொடக்க புள்ளியாக இருக்க முடியும், அந்த ஒன்று அப்படிங்கிறது தான் மிக உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கும், ஒரு விஷயமாக இருக்கும். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் உங்களுக்குள் இருக்காது என்று நினைக்கின்றேன். இதுபோல் எந்த விஷயமாக எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒன்று அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ரொம்ப ஒரு அசைக்க முடியாததாக இருக்கும். இப்போ அதில் நம்ம குறிப்பிட்டு ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவபெருமானை வழிபட ஆரம்பித்தாச்சு, அவர் வந்துட்டு உங்களுக்கான பாதையை காட்டிட்டார், அவன் அருளாலே வந்தால் வணங்கின்னு நீ சிவபெருமானை வழிபட ஆரம்பித்தாச்சு, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, சிவபெருமானை எதுக்காக வழிபடுகின்றோம் அப்படின்னா, மோட்சத்துக்காக அல்லது முக்தி நிலைக்காக சிவபெருமானை ஒரு பக்கமாக வழிபடுவாங்க. பா பிறவா நிலையை கொடு இறைவா, பிறவா நிலையை கொடு இறைவா, உன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும், உன்னை அறிந்து கொள்ள வேண்டும்னு இப்படி ஒரு பக்கமாக அவரை பிடித்து கொண்டு சதா பக்தி செய்து அவரையே பிடித்து கொண்டு வழிபடுவார்கள், அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கத்தில் செல்வம் வேண்டும்னு ஒரு கடவுளை வழிபடுவாங்க, என்னை காத்து ரட்சிக்க வேண்டும்னு ஒரு கடவுளை வழிபடுவாங்க, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும்னு ஒரு கடவுள்கிட்ட விண்ணப்பம் வைப்பார்கள். இப்போ புதிதாக தோன்றக்கூடிய சில கடவுள்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த காலத்திற்கு ஏற்றவாறு தோற்றுவிக்கப்படக்கூடிய கடவுளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களும் இறைவனின் ஆற்றலை பெற்றவர்கள் தான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. அவர்களிடம் ஏதாவது விண்ணப்பத்தை வைத்து கொண்டு அவர்களிடம் எதுவும் கிடைக்காதா அப்படிங்கிற அந்த ஏக்கத்தில் சில பேர் இருப்பாங்க. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, நான் அடியேன் வந்து எல்லாத்தையும் குறிப்பிடலை. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை, எனக்குள்ளே அந்த அன்பு உருவாவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, எனக்கு அந்த தேஜஸ் கிடைக்கிறதா என்று தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்கிறோம் இல்லையா, அவங்க இதை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறதான் அடியேனுடைய சின்ன விண்ணப்பம். இப்போ நம்ம முக்திக்காக இறைவனை வழிபடுகின்றோம், சரி,
ஆனால் அதே சமயத்தில் பொன் பொருள் ஆசா பாசங்களுக்காக ஒவ்வொரு கடவுளாக பிரித்து வைத்து கொண்டு இவரையெல்லாம் வழிபட்டால் இதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும்னு அங்கு அந்த பக்கமும் வழிபட்டால் இந்த முக்திக்கும் இந்த பொன்பொருள் ஆசைக்கும் இடையே பெரிய இடைவெளி எப்பவுமே உண்டு. பெரிய இடைவெளி எப்பவுமே உண்டு. அப்போ இந்த ரெண்டையும் ஒரு தராசில் நீங்கள் வச்சு பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஒன்று பொன்பொருளை தேடி ஓடணும், இல்லை முக்தியை தேடி ஓடணும். இப்போ முக்திங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமாக போயிடுச்சு இல்லையா? முக்திங்கிறது அவ்வளவு சாதாரணமாக விஷயம் போயிடுச்சு. ஆசை அப்படிங்கிறது அடங்காத வகையிலே கண்டிப்பாக நமக்கு அந்த முக்தி அப்படிங்கிற விஷயத்தின் மீது ஒரு அதீத ஈடுபாடு அப்படிங்கிறது வராது. அப்போ தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும், நம்ம பிடிக்க வேண்டியது பரமேஸ்வரனின் காலையா இல்லை மந்த பாசங்களுக்காக அல்லது சொத்து சுகங்களுக்காக பொன் பொருளுக்காக நீங்கள் ஆசைப்படுகின்ற அந்த எல்லையில்லா ஆடம்பரத்திற்காக எந்த இறைவனை நீங்கள் வழிபடுகிறீர்களோ அந்த இறைவனின் பாதத்தையா, அவர்கிட்ட கூட நீங்கள் முக்தியை கேட்கலாம். ஆனால் அங்கேயும் போய் முக்தியை கேட்குறதில்ல. எனக்கு இந்த இடத்துல கார் வேணும், இந்த இடத்துல வீடு வேணும், இந்த இடத்துல இவ்வளோ பொருள் வேணும், பொன் வேணும் அப்படின்னு அங்கே போய் கேட்குறோம். அவங்க அது கிடைக்கின்றதுனே வச்சுக்கோங்க, அந்த பிரபஞ்ச ஆற்றலினால் கிடைக்கிறது. அப்போ உண்மையாகவே உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத முதலில் நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று முக்திக்காக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும், இல்லையா நமக்கு இந்த முக்தியெல்லாம் ஆகாதப்பா, நம்மளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னா இந்த பொன் பொருள் சார்ந்த தேடுதல் போகணும். இந்த ரெண்டுக்கும் இடையிலே நின்று கொண்டு இன்னும் என்னால் இறைவனை உணர முடியவில்லை, இன்னும் என்னால் இறைவனை அடைய முடியவில்லை அப்படிங்கிற அந்த கூற்று அப்படிங்கிறது எவ்வளவு சரியானதாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது அவ்வளவு சரியானதாக இருக்காது. பற்றினால் இருகப்பற்ற வேண்டும், பற்றினால் ஒருவனை பற்ற வேண்டும், அந்த ஒருவனும் சிவபெருமானாக இருத்தல் வேண்டும். இங்கிறது சாதாரண பிடியாக இருக்கக்கூடாது. இறைவனின் திருவடியை பற்றுதல் அப்படிங்கிறது அந்த பற்றற்ற நிலையிலே நாம் இருக்கும்போது அவர் பாதத்தை இறுகப்பற்ற வேண்டும். அவரே உதைத்தாலும் கூட அந்த நிலை தடுமாறாமல் நாம் பிடித்த பிடியை நழுவ விடாத அளவுக்கு பிடித்தல் வேண்டும். அப்போ அது சாதாரண பிடியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவ்வளவு நம்பிக்கை இறைவன் மீது வைத்தல் வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாயினும் எப்படிப்பட்ட நேரமாயினும் இறைவன் என்னை எப்படி விடமாட்டோரோ அதே போல் நானும் இறைவனை விடமாட்டேன் அப்படிங்கிற பிடியாக இருந்தது நம்மளோட பிடி அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த இறைவனின் அருட்கடாட்சமானது கிடைக்கும். அவருடைய அந்த கடைக்கண் பார்வையானது நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னா அதில் எல்லளவும் சந்தேகம் கொள்ளக்கூடாது, எல்லளவும் சந்தேகம் கொள்ளக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நேர காலகட்டங்களில் உண்மையாகவே சொல்லப்போனால் இறைவனே நேராக வந்தாலும் அவரை இறைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே நாம் இல்லை. ஒருவேளை இறைவன் மானுட ரூபம் தரித்து இங்கே வந்து அடியா பெருமக்களுக்கு இல்லை பக்தர்களுக்கு வந்து அருள் செய்ய வேண்டும் என்று வந்தாலும் அவரை இறைவனாக ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே இங்கே யாரும் இல்லை. ஏன்னா இறைவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து பார்த்து விட்டோம், இப்படி இவ்வளவு அழகாக இருந்தால்தான் அவர் இறைவன் அப்படின்ட்டு. நிறைய பேர்த்த பார்க்க முடியுது, இது விளையாட்டுக்காகவெல்லாம் நான் சொல்லலை. உதாரணத்திற்கு அடியேன் ஒரு சில நட்புறவுகளுடன் வந்துட்டு பயணம் மேற்கொண்டிருந்த பொழுது ஒரு கடவுளார் படத்தை வந்து பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு வேறு நல்ல படமாக இருந்தால் கொடுங்கள் அப்படிங்கிற வார்த்தையானது அங்கு வருகிறது. ஏன் அப்படிங்கிற அடியேனுக்கு குழப்பம். அது இறைவனுடைய முக அமைப்பு சரியில்லை, அதனால் வேற கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அது சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஏனென்றால் இறைவனே இப்படி இருந்தால்தான் இறைவனாக ஒற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துவிட்டோம். அதனால் உண்மையாலுமே கடவுள் வந்து நம்ம முன்னாடி நின்னாலும் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே இல்லாத நாம் எப்படி இறைவனை உணர முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம நினச்சிக்கணும். உள்ளதை உள்ளதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உருவம் அருவுருவம் அருவம் இல்லையா, இந்த இடத்துல அருவமாக செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது மிக
உன்னதமானது. ஒரு பெரிய படிநிலையை கடந்து விட்டால் மட்டுமே அந்த தன்மையானது நமக்கு கிடைக்கின்றது. இறைவனை அருவமாக வழிபடும் அந்த தன்மை அப்படிங்கிறது. அருவத்திற்கு ஏது உருவம்? அப்போ எப்படி இருந்தாலும் அந்த இறைவனை வழிபடக்கூடிய மனப்பாங்கு, அந்த மனத்தெளிவு நம்மிடம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனுன் அந்த அருளானது நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இறைவனிடம் கையேந்தி நிற்கக்கூடாது. இதை கொடு இறைவா, அதை கொடு இறைவான்லாம் கேட்காதீங்க. கையேந்தி பிக்ஷை கேட்டாலும் அது முக்தியாக இருக்க வேண்டும். உன்னை உணர்வதற்கு எனக்கு பிச்சை போடு, உன்னருள் எனக்கு எதற்காக வேண்டும், உன்னை உணர்வதற்காக இருக்க வேண்டுமே தவிர, அதை கொடு இதை கொடு அப்படின்ட்டு நான் கேட்டேன் அப்படின்னா என் பக்தியில் வந்துட்டு நீயே ஐயப்பாடு கொண்டு அந்த பக்திக்கு மதிப்பளிக்க வேண்டாம் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ தான் நமக்குள்ளே அந்த மாற்றமானது ஏற்படும். ஆழமாக இறைவனை நேசிக்க வேண்டும். உடன் பிறந்தவனாக, உயிர் நண்பனாக, ஒரு குருவாக, ஒரு தாயாக, ஒரு தந்தையாக இறைவனை பாவிக்கின்ற அந்த நிலைமையிலே, இறைவனை ஒரு காதலனாக காதலியாக நினைக்கின்ற அந்த ஒரு நிலைமையிலே எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும் என்று நமக்கு தோன்றுகிறது அல்லவா? அப்படி ஒரு உணர்ச்சியோடு சேர்ந்த ஒரு அன்பாக அவர் மீது நாம் அந்த பக்தியை வைக்கும் பொழுது தான் கண்டிப்பாக அவரை பற்றி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமே தவிர, பிறர் சொல்வதினாலோ, ஆலயங்களுக்கு சென்று நம் பகட்டுக்காக செய்கின்ற சில விஷயங்களினாலோ இறைவனை ஒரு சதவீதம் கூட நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. இறைவனின் அந்த பெரும் கருணையை நம்மால் ஒரு சதவீதம் கூட உணர்ந்து கொள்ள முடியாது. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டால் அவர்களின் வாழ்க்கையும் தலைகீழாக மாறும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம். இப்போ நீங்கள் கொண்ட அந்த ஐயப்பாட்டிற்கான விடயம் கண்டிப்பாக கிடைத்திருக்கும். இல்லை என்றாலும் மீண்டும் ஒரு முறை கேளுங்கள், கண்டிப்பாக கிடைத்துவிடும். நம்முடைய அந்த பூரணமான அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அந்த அன்பு, இறைவன் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இதை தர வேண்டும், அதை தர வேண்டும், இதையெல்லாம் தந்தாதான் இறைவன் அப்படிங்கிற எண்ணமானது நமது மனதை விட்டு நீங்கும் பொழுது கண்டிப்பாக அந்த அருவமான இறைவனை நம்முள் உணர முடியும் அப்படிங்கிறதையும், அதன் வாயிலாக நமக்குள் ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தை நம்மால் கவனிக்க முடியும் அப்படிங்கிறதும் மாற்ற முடியாத உண்மை அடியார்களே.